and let's get it! ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. அண்ட் லியோ மூவிலேருந்து நம்ம மிஷ்கின் சாரோட போர்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாக முடிஞ்சது அப்படிங்கிறத. ஸோ அஃபிஷியலாக நம்ம மிஷ்கின் சாரே வந்து அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் பேஜில் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருந்தாங்க நேற்று. ஸோ ஃபுல்லாகவே வந்து முடிஞ்சது நம்ம மிஷ்கின் சாரோட போர்ஷன். ஸோ அதை ஃபுல்லாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஆகட்டும், அவங்களே வந்து ரெடி பண்ணிவிட்டு ஸோ நன்றி சொல்கிற விதமாக வந்து அப்டேட் பண்ணியிருந்திருக்காங்க அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் பேஜ்லேயே. ஸோ லியோ மூவியோட அப்டேட்ஸை நான் செப்பரேட்டான ஒரு வீடியோவில் நான் அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம வாரிசு படம் வந்து ரிலீஸ் ஆகின்றது. ஸோ வம்சி சாரோட டேரக்ஷனில் தான் அண்டு படத்தோட அந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் வந்து எந்தளவுக்கு வந்து இருந்திருந்தது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அண்டு வந்து அதுக்கப்புறமா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் இப்போ 22ஆம் தேதி படம் வந்து அமேசான் ப்ரைமில் வந்து ரிலீஸ் ஆகின்றது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராஜெக்டாக வந்து நம்ம அட்லி சாரோட ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்க போது, அதாவது இந்த லியோ மூவிக்கு அப்புறமா தான் அட்லி சாரோட ஒரு மூவி வந்து இருக்க போகுது. தளபதி 68ஆக வந்து வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு டேரக்டர்ஸ் லிஸ்ட்டே வந்து இருந்திருக்கு. ஸோ யார் கூடலாம் நம்ம தளபதி வந்து ஜாயின் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு டேரக்டர்ஸ் லிஸ்ட்டில் ஒரு டேரக்டர் வந்து ஜாயின் ஆகியிருக்காரு. யார் அப்படின்னா, ஸோ அந்த ஒரு பேருமே வந்து ஒரு தெலுங்கு டேரக்டர் நேம் தான் வந்து அடிபட்டுருக்கு. யார் அப்படின்னா, ஸோ அர்ஜுன் ரெட்டி படம் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இல்லையா, பயங்கரமாக வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை வந்து கொடுத்தது. தமிழில் ஆதித்யவர்மா அப்படின்ற பேரில் வந்து ரீமேக் ஆயிருந்தது. அதில் துருவிக்ரம் சார் தான் வந்து நடிச்சிருந்தாங்க. அண்டு வந்து பாலிவுட் சைடு வந்து அதில் வந்து ஷாகிப் கபூர் சார் வந்து நடிச்சிருந்தாங்க. அங்கே வந்து கபீர் சிங் அப்படின்ற ஒரு பேரில் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அங்கேயுமே ஒரு நல்ல ஒரு ஹிட் தான் ஆயிருந்தது. ஒரிஜினல் வெர்ஷன் அந்த ஒரு அர்ஜுன் ரெட்டி படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தேன். அகெயின் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை சேர்ந்த சந்தீப் ரெட்டி சார் வந்து தளபதி கூட ஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பயங்கர டாக்காக வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இது வந்து மேபி வந்து லேட்டர் பீரியடில் நடக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நடக்கிறதுக்கு வந்து சான்ஸே வந்து அந்தளவுக்கு வந்து இல்லை. பட் ஆனால் இந்த ஒரு நியூஸ் வந்து அன்அஃபிஷியலான ஒரு நியூஸ் தான். பட் இந்த ஒரு காம்போங்கிறது லேட்டர் பீரியடில் மேபி வந்து நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா அப்கமிங் ப்ராஜெக்டாக நம்ம தளபதி அண்ட் அட்லி காம்போ வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு நியூஸுங்கிறது ஸோ நம்மளால் பெருசாக வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்க முடியாது. பட் மேபி வந்து லேட்டர் பீரியடில் வந்து நடக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது அப்படி. ஸோ இந்த ஒரு தளபதி அண்ட் அட்லி காம்பு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளும் வந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியாவுக்கு வந்து வர முடியும். அண்ட் வாரிசு படமே வந்து ஒரு லைட்டாக அதிலே வந்து ஒரு தெலுங்கு ஃப்ளேவர் வந்து இருந்திருந்தது. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து தெரியும், அதை வந்து மறுக்க முடியாது. ஸோ அதையும் தாண்டி அந்த படம் வந்து நல்ல ஒரு ஹிட்டை வந்து கொடுத்துருந்தது. ஸோ இப்போது திரும்ப ஒரு தெலுங்கு டைரக்டர் கூட நம்ம தளபதி வந்து சேரப்போகிறாங்க அப்படிங்கிறப்போ ஸோ கண்டிப்பாக அந்த படத்துலேயும் வந்து ஒரு தெலுங்கு சாயல் வந்து இருக்கும். அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அண்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுங்கிறது ஸோ இன்னுமே வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகாத ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ அன்அஃபிஷியலான ஒரு நியூஸ் தான் அதை இந்த ஒரு நியூஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால் மெயினாக இந்த ஒரு நியூஸை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், வீடியோ பற்றின தட்ஸாக மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ஃபார் மோர் வீடியோஸ். பை பை அண்ட் சி யூ அவர் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்.